காற்றில் அலைந்திடுமோ கௌரவ பட்டங்கள். திரைப்பட பாடலாசிரியர், எழுத்திலே கருவாச்சி காவியம் படைத்திட்ட கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு மதுரை தமிழிசை சங்கமானது முத்தமிழ் பேரறிஞர் என்கிற பட்டம் வழங்கப் போவதாக அறிவித்துள்ளது. உடனே இதற்கு எதிர்வினையாக சுபவி அவர்கள், தமிழ் கூறும் நல்லுலகில் ஏற்கனவே முத்தமிழ் அறிஞர் என்கிற பட்டம் கலைஞர் அவர்களுக்கு வழங்கி வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் முத்தமிழ் பேரறிஞர் எனும் பட்டத்தினை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் உடனே மறுத்துவிட வேண்டும் என்கிற ரீதியில் காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதன் பின்னணியில் மதுரை தமிழிசை சங்கம் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு முத்தமிழ் பெருங்கவிஞர் என்கிற பட்டத்தினை வழங்க இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, காற்றில் அலைந்திடுமோ கௌரவ பட்டங்கள் என்கிற கேள்வி எழாமல் இருக்க இயலவில்லை. கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு கவி பேரரசு என்கிற பட்டத்தினை வழங்கியவரே கலைஞர்தான். கவி பேரரசு என்கிற கௌரவ பட்டத்தினை கவியரசர் என்று சமகாலத்தில் போற்றப்பட்ட கண்ணதாசனுக்கும், என்னால் மெட்டுக்கும் பாட்டெழுத முடியும் துட்டுக்கும் பாட்டெழுத முடியும் என்று வெளிப்படையாகவே பேசிய கவிஞர் வாலிக்கும் மனமுகந்து தரவில்லை அந்த கலைஞர். இத்தனைக்கும் கலைஞரும் கண்ணதாசனும் ஆரம்ப காலகட்டங்களில் மிக நெருக்கமான தோழர்களாக இருந்தும் அந்த கண்ணதாசனுக்கு கவி பேரரசு என்கிற பட்டம் தரப்படவில்லை. ஒரு மேடையில் வாலி அவர்களை வைத்து கொண்டே துக்ளக் சோ அவர்கள் கவிஞர் வாலியை கலைஞர் வாலி என்று கிண்டலடித்து பேசியதும் உண்டு. அந்த கவிஞர் வாலிக்கும் கவி பேரரசு பட்டம் தரவில்லை. ஒருவேளை கலைஞரே கவிஞர் வாலிக்கு கவி பேரரசு பட்டம் தர இருப்பதாக சொல்லியிருந்தால் கட்டாயமாக வாலி அதனை மறுத்திருப்பார். கவியரசர் கண்ணதாசன் மீதான கவிஞர் வாலிக்கு அத்தனை மதிப்பு, மரியாதை, ஈடுபாடு. கலைஞரிடம் எப்போதாவது ஒரு வகையான குசும்புத்தனம் குடிகொண்டிருக்கும். கலைஞரின் அந்த மாதிரியான குசும்புத்தனங்களில் ஒன்றுதான் கவிஞர் வைரமுத்துவுக்கு கவி பேரரசு பட்டம் வழங்கி சிறப்பித்து அகமகிழ்ந்தது. தமிழ் கூறும் நல்லுலகில் இந்த கௌரவ பட்டங்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. பொதுவாகவே கௌரவ பட்டங்கள் என்பது வெறும் பட்டங்கள் அல்ல, அவைகள் பேரன்பின் அடைமொழிகள், அன்பு மொழிகள், அவ்வளவுதான். அதிலும் சில கௌரவ பட்டங்கள் மட்டுமே எல்லா காலத்துக்கும் அழியாத கல்வெட்டுகளாக நிலைத்திருக்கும். தந்தை பெரியார் என்றால் அந்த வெண்தாடி வேந்தர், கரும வீரர் என்றால் பெருந்தலைவர் காமராஜர், கலைவாணர் என்றால் NSK, மூதறிஞர் என்றால் ராஜாஜி, பேரறிஞர் என்றால் அண்ணா, கலைஞர் என்றால் கருணாநிதி, மகாத்மா என்றால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. வெறுப்பு வெறுப்புகள் கடந்த விமர்சன பார்வையில் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்றால் இந்திரா காந்தி, கவிக்குயில் என்றால் சரோஜினி நாயுடு, இசையரசியனில் MS சுப்புலட்சுமி, மகாகவியனில் பாரதியார், தமிழ் தாத்தா எனில் உவே சுவாமிநாத ஐயர். இன்னும் இந்த பட்டியல் நீளும். எது எப்படியோ மதுரை தமிழிசை சங்கத்தின் முத்தமிழ் பெருங்கவிஞர் பட்டம் பெற இருக்கும் கலைஞரின் கவி பேரரசு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வாழ்த்துகள்.